சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை. நேற்று வரை வெயில் கொளுத்திய நிலையில் இன்று காலை முதல் பெய்யும் மழையால் குளிர்ச்சியான சூழல். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு, 5 நாட்கள் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அலைமோதுகிறது பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி கோயிலில் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு. கோவையில் 7வது வாரமாக மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டத்துடன் மக்கள் உற்சாகம். வரத்து குறைவால் நாகர்கோவில் சந்தையில் காய்கறிகள் விலை கிடுகிடு உயர்வு. பீன்ஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை. மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததால் வரத்து அதிகரிப்பு. சென்னை காசிமேடு, நாகை, கடலூர் துறைமுகங்களில் மீன் வாங்க அலைமோதிய கூட்டம். தொடர்ந்து 13 மணி நேரமாக சாதனை மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டிய நடிகர் விஜய். காலை 11 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி நள்ளிரவில் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே நல்ல தலைவர்களைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளனர். இனியும் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அமைச்சர் முத்துசாமி கருத்து. அம்பேத்கர், பெரியார், காமராஜரோடு அண்ணாவையும் படிக்க வேண்டும். இயக்குனர் வெற்றிமாறன் கருத்து. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. பாஜக நிர்வாகிகளுடன் சேர்ந்து காமெடி நடிகர் வெங்கடேஷின் கால்களை உடைத்த மனைவி. மதுரையைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் உள்பட 6 பேரை கைது செய்து விசாரணை. ராஜஸ்தானில் 8 மணி நேரத்தில் கொட்டியது 106 சென்டிமீட்டர் மழை. கனமழையால் தாழ்வான இடங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. ரயில் டிக்கெட் விற்பனையிலும் கால் பதிக்கும் அதானி குழுமம். IRCTC அங்கீகாரம் பெற்ற முன்பதிவு செயலியை கைப்பற்றியது. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணி மும்முரம். குழந்தையின் முதுமக்கள் தாழியில் 4 வெண்கல வளையல்கள், வெண்கல காப்பு கண்டெடுப்பு. கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான தகுதி சுற்று போட்டிகள் ஜிம்பாவேயில் இன்று தொடக்கம். இலங்கை, நேபாளம் உட்பட 10 அணிகள் 2 பிரிவுகளாக பங்கேற்பு. TNPL கிரிக்கெட்டில் இன்று 2 ஆட்டங்கள். சேலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.